ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் TNEA டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய காலேஜ் எஸ்எஸ்என் College ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜுடைய லாஸ்ட் இயர் closing கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எஜிகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இஏ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்எஸ்என் என்று சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோடைய லாஸ்ட் இயர் க்ளோஸிங் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலேஜை பார்த்தினா ஒரு ஷார்ட் ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம சென்னை காலவாக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நைன்டின் நைன்ட்டி சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டஸ்டான கேம்பஸ் தாங்க இது இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃப்லியேட்டட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தாங்க டிஎன்இஏ கோட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் தான் டிஎன்இ கவுன்சிலிங் கோடாக இருக்குதுங்க இந்த காலேஜுக்கான நேக் கிரேட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதாங்க இந்த காலேஜுடைய நேக் கிரேடு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார்ட்டி ஃபிஃப்த்து பிளேஸில் இந்த காலேஜ் இருக்குங்க இந்த காலேஜுக்கான அப்ரூவல்ஸ் பார்த்திங்கன்னா ஏஐசிடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே இந்த காலேஜில் எம்பிஏ எம்பிஏ கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஏ என்பிஏ அக்ரிடிடேஷன் ப்ரோக்ராமாக இருக்குதுங்க கேம்பஸோட சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு டூ தேர்ட்டி ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெகா சைஸ் கேம்பஸ் தாங்க இந்த காலேஜ் இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன் தாங்க இந்த காலேஜ் இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா யூஜியில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் பிஜியில் சிக்ஸ் ஃபிஃப்டியும் டோட்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டூ செவன்ட்டி ப்ளஸ் ஃபேக்கல்டீஸ் வந்து இங்கே ஒர்க் இருக்காங்க அந்த ஃபேக்கல்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெல் நாலேஜபுளாக இருக்கக்கூடிய ஃபேக்கல்டீஸ் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸு தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்டேக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னோம்னா எவ்ரி ஃபஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னம்னா நைன் சிக்ஸ்டி அப்படிங்கிறது டோட்டல் இன்டேக்ஸாக இருக்குதுங்க இங்கே படித்த அலுமினியில் பார்த்தோம் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய அஸ்வின் வந்து இங்கே தான் படித்தாருங்க அடுத்தது லவ் டுடே அப்படிங்கக்கூடிய படமும் கோமாளி அப்படிங்கக்கூடிய படத்தை டைரக்ட் பண்ண பிரதீப் ரங்கநாதன் ஏக்டர் அண்டு டைரக்டர் அந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து இங்கே தாங்க படித்தார் இந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அதாவது டாப் ரெக்யூர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா காக்னிசன் டெல் விப்ரோ ஐபிஎம் அஷெஞ்சர் மைக்ரோசாஃப்ட் கூகுள் எல்என்டி ஜோகோ இந்த மாதிரியான மோஸ்ட் டாப் ப்ளேஸ்மெண்ட் கம்பெனிஸ் ரெக்யூர் பண்ணுறதுக்காக இந்த காலேஜுக்கு வந்துட்ருக்காங்க இவங்க கொடுக்கக்கூடிய சேலரி பேக்கேஜ் ஹையஸ்ட் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஒன் செவன் க்ரோர் அப்படிங்கிறது ஹையஸ்ட் பேக்கேஜாக இருக்குது ஆவரேஜான பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி நைன் எல்பியவும் லோவஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நைன் எல்பியவும் சேலரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் உள்ளேயே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு தௌசண்ட் சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியமும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செமினார் மீட்டிங் ஆடிட்டோரியமும் இருக்குதுங்க கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக ஸோ இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸும் இருக்குதுங்க ஸ்டேடியம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெகாசைஸ் ஸ்டேடியம்ஸே இருக்குதுங்க ஃபுட்பால் வாலிபால் ஹாக்கி கிரிக்கெட் அத்லெட்டிக் ட்ராக்ஸ்ன்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஸ்போர்ட்ஸில் எல்லாமே இருக்குது ஹாஸ்டல் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டலும் ஹைஜீனிக்கான ஃபுட்ஸும் ப்ளஸ் அவங்களுக்கு wifi எனேபிள் ரூம்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இங்கே படிக்கிற இங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி செவன் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹையஸ்டு பேக்கேஜில் ப்ளேஸ் ஆயிடுறாங்க ஓகேங்களா தென் இங்கே லோக்கல் டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அரவுண்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த காலேஜில் நம்ம படிக்கணும் அப்படின்னம்னா நமக்கு ஹை லெவலில் கட் ஆஃப் இருக்கணும் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னம்னா அவங்க கண்டெக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் ஸோ இனி வரக்கூடிய வீடியோவில் இந்த காலேஜோடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎன்இ சம்மந்தமான டவுட்ஸை அதில் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் தென் உங்களுக்கு எந்த ஒரு காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸோ அல்லது ஸ்ட்ரக்சர் தேவை இல்லை கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவை சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படின்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஓசி கம்யூனிட்டி ஒன் நைன்ட்டி நைன் பிசி ஒன் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் நைன்டி எயிட் பிசிஎம் ஒன் நைன்டி எயிட் எஸ்சி ஒன் எயிட்டி சிக்ஸ் எஸ்சிஏ ஒன் செவன்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கம்யூனிட்டி ஒன் நைன்டி டூ பிசி ஒன் நைன்ட்டி

எம்பிசி ஒன் எயிட்டி ஒன் பிசிஎம் ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி ஒன் சிக்ஸ்டி நைன் எஸ்சிஏ ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அடுத்ததாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசி ஒன் நைன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பிசி ஒன் எயிட்டி நைன் எம்பிசி ஒன் எயிட்டி ஃபைவ் பிசிஎம் ஒன் நைன்டி எஸ்சி ஒன் சிக்ஸ்டி செவன் எஸ்சிஏ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அடுத்ததா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி ஒன் நைன்டி எயிட் பிசி ஒன் நைன்டி செவன் எம்பிசி ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிசிஎம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சி ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சிஏ ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அடுத்ததா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி ஒன் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பிசி ஒன் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் நைன்ட்டி ஃபைவ் பிசிஎம் ஒன் நைன்ட்டி டூ எஸ்சி ஒன் எயிட்டி டூ எஸ்சிஏ ஒன் செவன்ட்டி த்ரீ ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி ஒன் நைன்டி சிக்ஸ் பிசி ஒன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி ஒன் நைன்டி த்ரீ பிசிஎம் ஒன் நைன்டி ஒன் எஸ்சி ஒன் செவன்டி எயிட் எஸ்சிஏ ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜோட கட் ஆஃப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த காலேஜை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த காலேஜை கட் ஆஃப் வீடியோஸ் நம்ம போடுவோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்